வணக்கம். ஆர்ஜிபி இந்த ஒரு சீசனை வின் பண்ணணும், ஸோ இந்த சீசனாவது கப் அடிப்பீங்களா, ஸோ விமன்ஸே கப் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்டிருக்கப்போ, ஸோ ஆரம்பத்தில் ஓரளவு நல்லா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது, இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை. இருந்தாலும் அடுத்த மேட்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குரூசியலான மேட்சஸ், 9 matches அப்படிங்கிறது இருக்கு. அட்லீஸ்ட் அதில் 6 வின் பண்ணா கூட பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபை ஆகிறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி 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 பாசிபிள். ஸோ இதில் அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட, மும்பை இந்தியன்ஸ் ஒரு வெற்றியோட வராங்க, ஆர்சிபி ஒரு தோல்வியோட வராங்க. வான்கடையில் வதம் நடக்க போது, வதம் செய்யப்படுறவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு டீம் உடைய ஸ்குவாட் எப்படி இருக்கு, யார் பெட்டரான ஸ்குவாட், ஆர்சிபினால ஹோம் கேமை அவங்கள தோக்கடிக்க முடியுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்க, நாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் கடப்பார சைடுங்க. ஸோ ஆரம்பத்தில் 3 games அப்படிங்கிறது சரியா போல, எம்ஜிஆர் மாணி 3 வாங்கினதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா திருப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ சரியான கேமுங்க. ஆனால் அந்த கேமும் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கில் சொதப்பிட்டாங்க ரொமேரியோ ஜெபோட். ஸோ கடைசி ஓவரில் அந்த ஒரு 30 பக்கம் அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு 30 தான் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சாக மாறி போச்சு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸும் ஆல்மோஸ்ட் 200 அப்படிங்கிறத திருப்பி அடிச்சிட்டாங்க. ஸ்டப்ஸோட இன்னிங்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பவுலிங் வீக் தாங்க. ஸோ பும்ராவை நம்பி மட்டும்தான் இருக்காங்க, காட்சி எல்லாம் பயங்கரமாக அடி வாங்குறாரு. ஸோ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஆனால் அவங்களுடைய பேட்டிங் கடப்பாறை. சூரியகுமார் யாதவ் திரும்பி இந்த 11 வராரு. ஸோ ஆர்சிபி கூட பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ 69 அப்படிங்கிற மாதிரி அவரோட T20 இன்டர்நேஷனல் ரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வெறித்தனமான பேட்டிங் யூனிட். தம்பி எங்ககிட்டையும் படைகள் இருக்கு, நாங்களும் சலிச்சவங்க இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆர்சிபி கிட்டையும் டெட்லி பேட்டிங் காம்போ. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் அடி வாங்கினாலும் யார் யார் எங்கெங்க விளையாடணுமோ அந்த இடத்த மாத்தாம இறக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் ஆர்சிபி ஒரு மேட்ச் கேமரூன் ரெய்னா 1 down இறக்குறாங்க, பட்டிதர 1 down இறக்குறாங்க, இல்லப்பா அனுஜ் ராவத் நீ மேல போகணுங்கிறாங்க. சோ மேக்ஸ்வெல் அனுப்புறாங்க, மாத்தி மாத்தி ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே நீங்க இந்த கேம லாஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கூட மேக்சிமம் இந்த பிளேயிங் 11 இந்த ஒரு ரோல் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணவே கூடாதுங்க, மிகப்பெரிய மிஸ்டேக். ஏதாவது ஒரு விக்கெட்டே போகாம ஒரு 10 over 5 over ஆடிட்டாங்க, சோ ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க 1 down மேக்ஸ்வெல் கேமரூன் ரெய்னும் நீங்க வந்துட்டு இறக்கலாம். ஆனா விக்கெட் போனவனையில இறக்க கூடாது. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் அப்படிங்கறத ஆர்சிபி பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே அவங்க கியூர் பண்ணா மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க முடியும். சரி ஓகே, பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம். சரி ஓகே, ஆர்சிபி யோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காரு. எல்லாருமே வில் ஜாக்சன் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் எதிர்பார்க்கிறேன். சோ கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கயா, மும்பை மாதிரியான டீமுக்கு எதிராக அவருடைய டெபுட் நடந்தா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. வான்கடே அவருக்கு தகுந்த கிரவுண்ட் நான் நினைக்கிறேன். சோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் யாரை சேஞ்ச் பண்றீங்களோ, ஃபேஃப் டூ பிளஸ் தூக்குவீங்களோ, மேக்ஸ்வெல் தூக்குவீங்களோ, கேமரூன் கிரீன் தூக்குவீங்களோ தெரியாது. அந்த வில் ஜாக்சுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கயா, என்ன மாதிரியான ஒரு மனுஷன், குவாலிட்டி ஸ்பின்னர், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், முதல் மேட்ச்லயே செஞ்சுரி அடிக்கக்கூடிய கெபாசிட்டி நிறைய பக்கம் பண்ணி காமிச்சிருக்காரு. சோ நல்லா விளையாண்டுருக்கிற ஒரு மனுஷனை, செம்மையா அவருடைய ஃபார்ம் அப்படின்றது கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் கேமரூன் கிரீனை 17 கொடுத்து எடுத்துட்டமே அப்படிங்கறதுனால விளையாட வைக்கிறாங்க. சோ தப்பு இல்ல, பவுலிங்ல அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு இருக்குது, பேட்டிங் ஆடலினா கூட பவுலிங்ல ஏதோ விக்கெட் எடுத்துறாரு கேமரூன் கிரீன். இருந்தாலும் ஏதாவது இம்பாக்ட் பிளேயர் ஆவது மாத்தி வில் ஜாக்ஸுக்கு ஒரு சான்ஸை கொடுங்கயா அப்படின்னா மட்டும்தான் ஆர்சிபி முன்னேறும். சோ அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனை பெஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அவருடைய டெபுட் கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக நடக்குமா அப்படிங்கறத பாக்கலாம். சோ பவுலிங்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பவுலிங்கையே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் யூனிட்டுமே அடி வாங்குது. பவுலிங்கோட எக்கானமி, சோ அதிக டீம்ஸ் வந்துட்டு வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபி தான். 9.8 எக்கானமி பவர் பிளேல வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 6 overல 60 கொடுக்குறாங்க அப்படிங்கறத தான். சிராஜ் எப்பவுமே பவர் பிளே ஸ்பெஷலிஸ்டா இருந்துட்டு இருந்தாரு, விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு, நியூ பால் செமையா பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப வேஸ்டிங்க. சோ தொடர்ந்து ஒரு 4 games பார்த்தோம் அப்படின்னா அவர் பயங்கரமா அடி வாங்குறாரு. எவ்ரி மேட்ச் 35 மேலதான் ரன் கொடுக்குறாரு, 8 எக்கானமி வந்துருது. நாங்க பார்த்த சிராஜ் இது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல சிராஜ் அடி வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஸ்டேட் அவே வைசாக் விஜயகுமாரை தொடர்ந்து 11 ஆடணும், அவர் ஓரளவுக்கு டீசென்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயரா நீங்க யூஸ் பண்ணுவீங்களோன்னு தெரியல, இந்த லோம்ப்ரோ ஒரு பையன் செம்மையா ஆடிட்டு இருக்கான். சோ அவனை கண்டிப்பா அனுஜ் ராவத் இவங்களுக்கு பல அந்த பொசிஷன்ல வந்துட்டு மேல சான்ஸ் கொடுக்கணும். பட்டிதர் ஒரு பக்கம் தடவிட்டு இருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த லோம்ப்ரோரை நீங்க இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரதை விட மேல இந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, ஆர்சிபியோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, லெப்ட் ஹேண்டர்ஸே கிடையாது. அனுஜ் ராவத் லோம்ப்ரோர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது யாரோ இந்த ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு பசங்க அனுஜ் ராவத் அண்ட் லோம்ப்ரோட மேல போடும்போது ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கும், அண்ட் சூப்பராகவும் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பண்ண போது ஹோப்ஃபுல்லி இந்த கேமை வின் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் வினிங் டீம் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாம தான் வருவாங்க. மேபி ஸ்பின்னிங் யூனிட்ல சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ முகமது நபி விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம், ஆனால் இந்த 11 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதுனால ஸோ சேம் டிட்டோ இதே டீமோட
டீமோட தான் உள்ள வர போறாங்க அப்படிங்கறதுல துளி கூட மாற்றம் கிடையாது. சோ ஓவராலா ரெண்டு டீமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சோ பேட்டிங் ரெண்டு டீமுக்குமே 50-50 அண்ட் பவுலிங்க போறத வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட கை ஓரளவுக்கு ஓங்கி இருக்கு, ஆர்சிபியோடது ஒரு கொஞ்சம் இறங்கி இருக்கு, ஒரு 5 பாயிண்ட் இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சோ மத்தபடி பெருசா சொல்லி கிடைக்க எதுவும் இல்லை. ஆன் டேல யாரு பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க வின் பண்ணலாம். சோ தொடர் தோல்வியிலிருந்து ஆர்சிபி மேலுமா இல்ல முதல் வெற்றிக்கு அப்புறம் ரெண்டாவது வெற்றியை மும்பை இந்தியன்ஸ் தக்க வைப்பாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சோ ரெண்டு டீமுடைய வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு 60 ஆர்சிபிக்கு 40 கொடுக்குறேன். சோ நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க, ரெட்டா ப்ளூவா? சோ எந்த டீம் வின் பண்ணும், உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படிங்கறத எமோஜி மூலமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.